I'm also buddy, main buddy, chief and best buddy. Peace up guys, you eat a bullshit at roadside and you need a star out there. நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் ஏதாவது இருக்குதா இல்ல எல்லாத்தையும் காலி பண்ணி கல்லல உட்காந்துறியா ஏய் சண்முகா இருக்கு ராயத்து பூரா சூட அனுப்பி விடுறா ரெண்டு பரோட்டா சிசியா சீக்கிரம் பரே சைடு சின்ன இருக்கு சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை மட்டன் பாயா சிக்கன் ஃப்ரை வாங்க சிங்கர் சிக்கன் பட்டர் சிக்கன் சோரா யரா கோரா சிக்கன் பிரியாணி என்ன இருக்கு சிங்கர் சிக்கன் chili chicken பட்டர் சிக்கன் யரா சோரா கோரா சிக்கன் பிரியாணி ஏண்டா கேக்குறنا சொல்ல மாட்டியா போதே போட்டு நம்ம உயிரை வாங்கிட்டானே எல்லாம் இருக்குதே உங்களுக்கு என்ன வேணும் சகிலா வேணும் தரியா சகிலாவா இங்க இருக்க அடுத்து முதல்ல கேளுங்க எல்லாத்துலயே ஒண்ணு ஒண்ணு எடுத்துனப்பா டேய் கோபி இந்த டேபிள கவுண்டரா இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏய் என்ன வெறும் பையன் நினைச்சா துட்டா பாறா பாறா துட்டா போட போய் எடுத்து நா போ ஏய் போன கூட என்ன வேணுமோ வாங்கிடா நான் காசு தரடா சாப்பிடுற மணியனா சும்மா சினிமா வட்டாரமே மெரல் உனக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது போக போக தெரியும் தொட்டு குமுட்டுக்க மூதேவி இது சாதாரண கேமரா இல்ல நம்ம இளையதளபதி விஜய் நம்ம கேமராவுக்குள்ள சிக்கிட்டு தானே பெரிய கேமராவுக்குள்ள போனாப்ல அல்டிமேட் அசித் சார் இன்னைக்கு புது படம் ஆரம்பிச்சாலும் நம்ம டச் இல்லாம ஒரு ஸ்டில் வெளியில போகாதுல இவளைய நம்ம சீயா விக்கிறோம் சேது படுத்துல ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தானே ஆமா தந்தூரி சிக்கன் சொன்னியா இல்லையா டேய் சொன்னே இல்லடா அண்ணே ஆர்டர் பண்ணேச்சனே டேய் பையா ஒரு பிளேட் சீக்கிரம் கொண்டு வாடா இதுக்கு தான் அண்ணா இது மாதிரி ஹோட்டல்ல வர மாட்டேன் ஒரு நிமிஷம் வந்தறேனே ஆமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியுமா என்ன சொல்லுங்க அதாப்பா நடிப்பு என்னنا இப்படி கேட்டுப்பட்டீங்க இப்ப பாரு டேய் போடா பெரிய அஜித் நடி கொண்டார் நான் ரெண்டு மட்டன் பாயா பாஸ் யா 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 ஆசாரி யா யா ஹே 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 6 கபர 7 என்ன எதிர்க்கறவனுக்கு நான் யமன் மொத்தத்துல நான் ஒரு சிவன் என்னடா பஞ்சு டைலாக்னா பேசுற சார் இப்பலாம் பேசினா தான் சார் ஹீரோன ஒத்துக்கோங்க பயவுல சோத்த வாங்கி கொடுத்துட்டு ராத்திரியில பயமுத்துற உட்காந்துல சர்க்கஸ் கரடி மாதிரி மூஞ்சி முகரை ஏய் சரியா என்ன கடைசி வரைக்கும் ஜெயில இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா ஏய் என்னடா ஜெயிலுக்கு பெருசா வேபுத்துறீங்க அரக்கை எடுத்துக்க 2 வருஷம் தானே உள்ள போட்டாங்க போடட்டும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உள்ள போடட்டும் ஏய் வெளில வந்துட்டல்ல இந்த பாரு யோகி இனிமே மெட்ராஸ் ஒருத்த நிம்மதி இருக்க கூடாது எவனா இருந்தாலும் அடிச்சு சாப்பிட வேண்டியதான் ஏண்டா சரியா உங்க அண்ணன் தான் ஜெயிலுக்கு கேஸ்னாலேரா நீ வேணா அவன மாதிரி ஆவே இவனை ஏன்டா செட்டி சேக்குறா ஏய் இவன் பெரிய யோகியை நான் கூப்பிட்டு எடுக்க போறேன் என்னடா செஞ்சான் நான் அது தெரிஞ்சு செய்றேன் இவன் தெரியாம எவ்வளவு வேலை செய்றேன் தெரியல என்னடா மறைக்கிறாய்
அத்தவரா என்னதான் தேய் தேய் வேலை செஞ்சாலும் 50 நேர் கூட தேத்த முடியல வச்சிருக்கணும் கை வேலையும் தரமாட்டான் அதை வாங்கறதுக்குள்ள நாக்கே தொங்கி போயிடுது இந்த நாரப்பன் ஊர்ல உழைச்சுதான் முன்னேறினாக்கா கூத்துல ஒன்று சாக வேண்டியதான் ஏய் ஏதோ டெய்லி சின்ன சின்னதா பண்ணி ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் தேமா இருந்துரும் அதெல்லாம் நமக்கு வேணாம்பா ஏய் புரா தொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நீ திண்ட திணிக்கு நாம என்ன கல்லோட சம்பாதிக்க முடியும் இருக்கும் அடிச்சு புடினா முடியும் அது மட்டும் இல்லையே இவனு மட்டும் தான் வாடத்துலயே பிறந்திருக்கானே நாம நக்கி விடியா பிறந்திருக்கோம் என்ன சொல்ல வரேனா ஏய் நீ எங்களோட இருந்தா இரு இல்ல கிளம்பி போயிட்டே இரு போலே காணோம் முட்டா பயலுங்கடா டேய் மூளை குழம்பு எங்கடா டேய் கேட்டேன் டேய் மூளை குழம்பு எங்கடா டேய் எத்தனை வாடா டேய் இதான் மூளை குழம்பாடா ஆமா சார் என்னடா மூளையே இல்ல சொல்லிட்டா இருக்கு சார் சத்தம் மேல ஊத்துடா சத்தம் என்ன தெரியுமா என்ன நம்ம பையனை போட்டு அடிக்கிறோம் பதேசிங்களா நீ எதுக்குடா இருக்கீங்க சின்ன பையன் போட்டு அடிச்சிட்டு இருக்கற போலீஸ் கூப்பிடுவேன் என்ன நடந்துட்டு இருக்கற வந்ததுல போய் அமுகலம் பண்ணிட்டு இருக்கற காசு என்ன நீ என்ன பையன் ரவுடியா அங்க பாரு உடவா போய் சேர மாட்டா ஆமா போடா ஏய் என்ன அந்த ராயில உள்ள விட்டீங்க
நாத்தத்துல சிங்கார சென்னை போற்றி குள போவாம பிளேடும் கத்தியும் வளர்ந்த வேணானே நானே கம்பங்களி துண்டு கிண்டு கம்பியத்தா என்ன நண்பனே இனி துட்டு துட்டா என்ன நண்பனே இந்த தப்பு பத்தா என்ன நண்பனே நல்ல சொக்கா போட்டு கிண்டு கண்டதையும் துண்ணு கிண்டு காரு வேலை காடு போட்டு நிப்பனே இனி எவனுக்கும் வெட்டு நானும் வைப்பனே மாமே எப்படி கரெக்டா பண்ணடா மாமே நீ நர்மா இந்த மாதிரி டெய்லி டெய்லி மஞ்சள் வாழ்க்கணும்டா என்னடா சொல்ற எனக்கு நீ தெரியறண்டா எவன் இருந்தான் தில்லா நம்ம எல்லாருமே பில்லா ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குது ஜெயக்கொடி கொடி பிறகுதாம்ல கொடி போலீஸ் புச்சா காதுல கம்பி விட்டு கக்கா போற விளையாடுத்துருவாம போலீஸ் புச்சு போலீஸ் புச்சு நம்ம நொங்கு 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 மது வாங்கிக்க நொங்குறல குழல் ஜெயில தம்பாக்கண்டா மேறல இது எங்க பாய் தங்குமா தெரியல யானைய புச்சு யானைய புச்சு ஒரு பணிக்குள் நடைபெற்றதற்கு தேமணியவன் இருக்க சொல்லுடா உனது ஆட்டமே சரியில்லடா சடையா கடல் ஒன்ன போல தண்டத்தெல்லாம் ஜெயில புச்சு வச்சு நஷ்ட போட்டா என்ன கத்தி ஆகுண்டா நம்ம கவர்மெண்ட் எல்லாம் சாகி போகுண்டா உலகத்திலே டேஞ்சரான அயோக்கிய ஆறு உலகத்திலே யோகிய யோகிதானோ புத்தந்தானோ கவரிமானோ இந்த உலக அல பிறந்தானோ யோகிய யோகிதானோ புத்தந்தானோ கவரிமானோ இந்த உலக அல பிறந்தானோ உலக அல பிறந்தானோ இவன் ஊதானது பேர் தானது யார் தான் அறிவார் தானது உன்னதமாகவே வந்தா வந்து நின்றா வீட்டிங் வேலையெல்லாம் கற்று தந்தா ஏய் தரதுல சும்மா மூடிக்கிட்டு ஆடு பொம்போக்கு உங்குதன்னா சேர்ந்த பாவத்தாலே சரியா உன்ன சுமக்கிறேனே ஏந்த நீ என்ன தாதா வாங்க போறியா ஊரை சுத்துற மாமட பையலே எனக்கு ஒரு மவுத்து இருக்குதடா மதுரை பக்கம் வந்து கேளுடா நடந்தா அதிரும் அலரும் Thank you.
மதரக்கார மதரக்கார மண்டே போலகர ஹோலி ஆடி வேட்டைக்கு பயம்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்ட, இங்க வந்தா ஒழுங்கா இருக்கணும், சேட்டை கிட்டலாம் பண்ணக்கூடாது என்ன. பார்த்து இருந்துக்க, பசியில கடிச்சு தின்ற போறேன். மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், உள்ள வரலாமா? யாரா நீ? என்ன பார்த்தா தெரியல? பார்த்தோன்னு தெரியறதுக்கு நீ என்ன பரங்கி மலையா? பண்ணாத, சாமிக்கு மாலை விட்டுருக்கேன், திட்ட விடாத. யாரா நீ? அண்ணே, என்னை வாச்சும் தெரியுதல்ல அண்ணே. உன்னை எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமாடா? ஆமா, இந்த நரவளத்த துறை யாரு? சக்சஸ் கை உண்ண, உன்கிட்ட பிரம்ப பண்ணி காட்டின. ஏ உதவி, நீயா? ஆமாண்ண, உங்க கேமராக்குள்ள வந்த ராசி ஒரு புதுப்பட கமிட்மெண்ட் ஆயிட்டேனே. பாம்பேல இருந்து கார்ப்பரேட் கம்பெனி ஜஸ்டிஸ் கோபிநாத் ரீமேக் பண்றாங்க, பெரிய பட்ஜெட்ல. அத நான் தானே ஹீரோ? ஏண்டா, சிவாஜிக்கு ஆல்டர் நீந்தானா? இதுல என்னடா டவுட்? நல்ல வேலைடா, இந்த குடுமை நான் பாக்க சிவாஜி சார் உயிரோட இல்லடா. சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? நான் உன்னை வாழ்த்தணுமா? டைரக்டர் உடனே மேக்கப் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. என்ன இருந்தாலும் உங்க டச் இல்லாம ஹீரோ நடிக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அதான் உங்ககிட்ட வந்துட்டேன். அப்பதான் டாப் ஹீரோஸ்ல அண்ணன் சேர முடியும். மணி, இதுனா சினிமாவுக்கு வந்த சோதனைடா. போச்சுக்காதீங்க, நான் ஜெயிச்ச நீங்க ஜெயிச்ச மாதிரி தானே? எப்படிரா? என்னோட இரண்டாவது படத்துக்கு நீங்க தான் கேமராமேன்.
இந்த ஒரு போஸ்க்கு ரெண்டாவது விடுத்து ரெண்டு ஊர்ல சம்பளம் வாங்கலாம் என்ன 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 சூப்பர் என்ன மாதிரி நடிச்சிருக்கா ஏய் அள்ளின்ற ஆஹா ஆர்டர் 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 ஆஹா சூப்பர் கொடுத்துங்கனே மானகத்தவனே மதியாரியா வெளியில போ இல்லனா எடுத்ததெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன் लारे घड़ा पुनी है, पूरा सुधारी पारंग घड़ा, पूसा उठे अंदर का, हाँ, அன்ரூஸ் பண்றேன்னு சொன்னாரு நான் தான் அந்த கூத்தாடி புலப்பனா வேணா சார் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன் ஆமா அந்த டைரக்டர் பேர் என்ன சொன்னா அறிவச்சலனே அவனுக்கு அறிவே இல்லையா நான் அவனை மீட் பண்ணனும்னு சொல்லு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சென்னையில் கொடூரம் மாடி பஸ்ல வியாபாரி படுகொலை கொலையாளியார் மர்மமாக கொலை வீச்சு நம்ம ஏரியா மேட்டருக்கு டேய் நமக்கு தெரியும் யாரா எவன் தெரியலையே பஸ்லயே போட்டுருக்கான் யாரா இருக்கான் டேய் காத்தலங்கடா போறா ஏய் என்னடா அவசி சொல்லுமே டேய் அந்த ஊசி பாட்டை நம்பி பாக்குறா உள்ளத்துல எட போறா டேய் கரெக்டா பிரிக்கற போறா டேய் நோ பண்ணிட வெச்சிட்டு போறா சரி இல்ல எழுவ மாட்டிட்டு போறா ஒருக்கு நான் இங்க வா நான் காடுக்கு போறேன் பாரு கையில போவேன் பொம்மை அப்படி ஒட்டி போட்டு போறேன் நல்ல கே நான் வந்து போட்டு போறேன் ஜாமாலி எச்ச நாய் குரம்பு வச்சு சும்மா மாரலி மாசம் ஜோடி கலஞ்சி மாதிரி அங்கலஞ்சி கலஞ்சி கால் நோன தான் நம்பிச்சான் பெரிய மயிர் மாதிரி அங்க வேண்டாம் இங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க திருப்பதி உண்டிலே ஏன் பண்றியா நீ லாங் லாங் தெரியதா நான் சொல்லட்டுமா ஏ பர்பே நீ மூடிட்டு இரு நீ என்ன எடுத்த பிக்ஸ் பண்றது அவன் டைம் எடுத்தா நான் தெளிவா பிளான் பண்ணுவான் நீ கொஞ்சம் கம்முனு இரு வா பிளான் போறறா அத போறேன் திரும்ப ஒரு மர்டர் பண்றாதீங்கப்பா அடி இந்த நீரியாட வாய மூடி கம்முனு கடடா நீயே காட்டி குடுத்துற போல இருக்கு ஒழுங்கு மரியாதை கொடுக்கறதுன்னு கூடே இரு அடிக்கடி தான் சவுண்ட் விட்டுட்டு இருந்த மாவன நீ மட்டும் ஆயிடுவேன் ஏய் சரியா ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு ஓவரா ஃபிலிம் காட்டிட்டு இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கீழ போட்டு மேல ஊர்ல போற மாதிரி ஊர்ல வாடா ஏன் ஊர்ல மாட்டே யோகி ஏதாவது சொல்லு டைம் ஆகுது இல்ல வந்துருச்சு வா சூடா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு
ஹலோ இன்ஸ்பெக்டர். ஐயோ இங்க இங்க யாரோ பாக்குறாங்க. இங்க பாரு. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? ரொம்ப சின்சியரா டியூட்டி பாக்குற போல இருக்கு. டேய் என்ன பத்தி தெரியாது உனக்கு? எந்திரிச்சு நீனா தெரியும்ல. போலீஸ் காரங்கட்டியே முறைச்சுக்காத. மரியாதையா கண்ணை கொடுத்துட்டு வெளிய போடா. டேய் என் கண்ணை கொடுத்துரு. தம்பா பேசாதடா. இது நல்லா இல்லடா. ஆமா ஆமா நீ செய்றது மட்டும் ரொம்ப நல்லா இருக்காது. கழட்டு. ஏண்டா நீ ரைடுக்கு வந்த லட்சணம் அதானா? விளங்கும்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட். சார் போலீஸ்னா சார் ஹோட்டல் சுனால் வந்து பேசுறோம் சார். அது வந்து நஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தன் சார். வாங்க சார். நீ ரைட் வந்து கழட்டு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சொல்லுங்கடா கழட்டு. போடு செயின் எல்லாம் கழட்டு. இரு சொல்றா. புரி புரி சீக்கிரம் வா. கேவே வெரி குட். அண்டா கேவே புரி நான் இங்க Thank you.
திருவான்மூர் காலிங் கண்ட்ரோல் சார் ஓவர். TN04F4646 டான்சர் கார் ஒன்று இருமணி ரோட்டில் அபாயம் நிற்கும் சார் ஓவர். தேங்க்யூ தேங்க்யூ கண்ட்ரோல். யோ ரெய்டுக்கு போயிட்டு கண்ணை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்றிய வெக்கமா இல்லை? இதில் நான் என்ன பண்ண முடியும்? கன்னு தெஃப்ட் ஆயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டு ரிப்போர்ட் எழுதி உன்னை சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். இதில் என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறேன்? ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது. ஐயோ புரியாமல் பேசாதையா, எடுத்து வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டானா? ரெண்டு பேரும் சேர்ந்துல உள்ளார போனோம், சென்ட்ரி ரிலீஸ் புக்கில் சைன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதான் சார், வெள்ள ஃபார்ம்ஸில் இருக்கிற மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிட்டா அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிருவேன் சார். உன்னோட சேர்ந்து என்னையும் தப்பு பண்ண சொல்கிறேன், விளங்கிடுயா தப்பா? எவ்வளோ சீக்கிரம் நல்லா நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். ஆ இருக்க இருக்க. இவங்க யார் உனக்கு என்ன செக்யூரிட்டியா? போய் வெளியே இல்லைங்களா சார்? இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க சார். தெரியும் தெரியும், போய் வெளியே இல்லைங்கடா. ஏய் கொஞ்சம் வெளியே இருங்கடா. உட்காரு. என்ன ஏசி சார், காலையில ரொம்ப கோவமா இருக்கு. நான் மாமே காலையில ஏசி சூடா இருக்கறப்பல ஆட முடியாது. ஏய் கூலா ஏதா குடுக்குறது? மாமே வீட்டு போணுமா? போடா. கட்ட பஞ்சாயத்துல வருமானம் பத்தலன்னு தெஃப்ட் ராபரி அப்படியே கொலையும் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்னாச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தர் கிடைக்கலையாக்கும்? அப்ப உன் ஏரியால வேற எவனோ பூந்துட்டாங்கிற, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற. இல்லையா இல்லைங்க சார், என்னை மீறி என் ஏரியாவில் எவனும் வந்துட முடியாது சார். அதை தானே நானும் சொல்கிறேன், உன்னை மீறி உன் ஏரியாவில் வேற யாரும் வர முடியாதுன்னு. இதை நீ தானே பண்ண. இதை பாரு. சென்னையில் கொடூரம், மாடி வசி வியாபாரி படுகொலை. என்னங்க இது? கழுத்தறுத்து காசு சம்பாதிக்கன்னு சொல்லி திருநெல்வேலிக்காரனுக்கு பழக்கம் இல்லைங்க. இந்த பாரு திருநா, இது சீரியஸ் மேட்ரு. இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டு அட்டம்ப்ட் ஆயிருக்கு. நேற்று ரைடுக்கு போன இவர்கிட்ட இருந்து கண்ணை திருடிட்டு போனது கட்டாயமா உன் ஆளுங்களா தான் இருக்க முடியும். என்ன சார், காலையிலே கூப்பிட விட்டு கண்ணை காண கழுத்தறுத்துன்னு சொல்லி கதை சொல்லிட்டு வார்த்தைனா? உனக்கு நான் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கண்ணு கண்ணு மட்டும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஆமா சார், நான் பார்த்தேன் சார். விடமாட்டேன், அவன் அவனை கண்டுபிடிச்சிடறேன். என்ன விலகிறி, நீங்களும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. வந்த பசங்களை யாராவது அப்படி இருந்தாங்களா? ம், இல்ல இல்ல. அப்புறம் ஏன் என்னைய கேக்குறீங்க? வீட்டில் போய் விசாரிக்க மத்த பசங்கள்ட்ட. இருந்தா சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். போதுமா சார்? அழகாத
சீக்கிர பண்ணு. உடம்பு சரியில்லடா. உடம்பு நல்லா தான இருக்கு. ஏய் சொல்றல்ல, ரெண்டு நாள் கழிச்சு நானே வந்து அவரை பாக்குறேன்னு போய் சொல்லு. நம்ம மேட்டர்லாம் திருநாக்கைக்கு தெரிஞ்சு என்கொயரி நடந்துட்டு இருக்குப்பா. பேக் சீட்ல ஒரு குழந்தையோட பெட் இருக்கு சார். இல்ல வேற ஏதோ டேமேஜ் இல்ல சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். Come here. Stop. What's happening here? Ni yaare? I'm a citizen of India. I want to know what is happening here. Poda. There ya, inspector. Poda. Na maatana. Kriya avana paathukra. Oh. வானம்மா கையில் கட்சிட்டு விசாரம் பண்ணமான இல்லாமல் போலீஸ்காரன் பையிலே கை வச்சேன். அதை அவன் வேலைக்கே வெயிட் வச்சுச்சு. இப்போ அந்த மேட்ரு பெருசாகி திருநாடு போச்சு. போனா என்ன குடுங்கிடுவார? என்னப்பா நைட்டு விவரமா எஸ்கேப் ஆயிட்டா? நாங்கள் வீடு வந்து சேர்ற வரைக்கும் ஒரே டென்ஷன் தான் திருட்டா. ஏய் பேசாமா. லவுனிங் கம் 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 ஸ்மெல். லவுனிங் கம் ஸ்மெல் ஸ்மெல் ஸ்மெல். இல்லை உண்மையை சொல்லுங்கடா, திரு திருன்னு முழிக்கீங்க. உங்களை எவனா செஞ்சீங்களாடா? தலைவா உனக்கு தெரியாத நாங்கள் தான் செஞ்சிருவோமா? எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டீங்களா நீங்கள்? எனக்கு தெரியாமல் தானடா பிளாசா காம்ப்ளெக்ஸ்லாம் போய் கலெக்ஷன் பண்ணீங்க. அதெல்லாம் சின்ன மேட்ரு தலைவா. மாம்பெரிய மேட்ரு உன் கைக்கு தெரியாமல் செய்ய மாட்டோம் தலைவா. செய்ய முடியுமா? இல்லை அதான்டா உங்களெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வேற யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். புரிஞ்சுதா? போங்க, ஒழுங்காக இருந்துக்கடா. வரணே. என்னல வெளியில் வந்து கையில் காசு இல்லைன்னு ஏதாவது பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டியா? வணக்கண்ணா. டேய்
நேத்து ராத்திரி எங்கடா போனீங்க? அண்ணே நேத்து நைட் ஜெயின் தியேட்டர்ல படம் பார்க்க போயிருந்தேனே. அடுத்துக்கு போனீங்களா? ஏ தெரியா உள்ளது சொல்றா. எங்கடா போனீங்க? டேய் என்னடா மாறி மாறி லுக் ஊறுறீங்க? இவன் தான் லீடரா? டேய் நீ சொல்றா. எங்கடா போனீங்க? அதான் சொல்றாங்கல்ல படத்துக்கு போயிருந்தோம். படத்துக்கு போயிருந்தீங்களா? ம். டேய் அவன் சொல்றா இவன் காலையில தான் வந்தான்னு சொல்லி என்னடா படத்துக்கு போறேன்னு சொல்றீங்க? புடுங்க போனீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மழை வந்திருச்சு. அதான் கொஞ்சம் ஒதுங்கி நின்னுட்டு வந்தேன். வேற ஒண்ணு இல்ல. அங்க எங்கன்னு துட்டுகா எதும் செஞ்சிரலனா நீங்க? எனக்கு நாங்க தெரியும். எங்கள கூப்பிட்டு விசாரிச்சிட்டு நாங்க எங்கேயும் போல இங்க தான் இருக்கோம். அண்ணே அது ஒரு போதை பாட்டுனே. நீ அத ரொம்ப டீப்பா விசாரிச்சு பெரிய ஆளாக்கி விட்டறதா? போதை பாட்டினா போதையில எதும் செஞ்சிருபானோ? நாங்க எதுவும் செய்யலங்க. சொன்னா நம்புங்க. டேய் வாடாங்க. என்னடா நினைச்சு குடுத்துட்டு வாடாங்க. நீ ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கேன் தெரிஞ்சது கொன்றோம் கொண்டு இலே என்னடா லூஸ் வெள்ளைங்கிற இந்த குடத்துல குடிறான் யாராடா இருக்கோ அண்ணே நான் தான் காலையில சொன்னேன்ல அந்த கொட்டி வாங்க குணாமல தான் டவுட்டா இருக்கு அவன புடிச்சு நாள் தட்டட்டு எல்லாம் தானா வரும் பாரு நீ ரா சொல்லு நான் போய் கூட்டறேன் இப்போ இவன் ஒத்தண்டா குணா புணான்னு சொல்லிட்டு டேய் அவன் சூடா இட்லி சாப்பிடவே பயப்படுவான்டா போடா வேலை ஏத்தவன் சுமதே குடிக்கதா கொண்டா சரிங்க டேய் வெக்கமா இருக்கடா நம்ம ஏரியால எவன்டா புதுசா முளைச்சிருக்கான் அங்க பாருங்க ஏய் இன்னும் போலியா நீ என்னடா போதை ஏறிச்சா ஊசி வர சொன்ன வந்த அடிக்கிற போ விடுன்றனாலே என்னமோ கொன்று வேண்டா எனக்கு ஒன்னும் வாழணும்னு ஆசை இல்ல கொல்லு வா ஏய் இவன் என்னடா லூசாடா இவன் நீ கொல்லுவியா நாங்க செஞ்சத பாத்தியா நீ இல்ல யாராவது வந்து சொன்னாங்களா என்னடா நான் இங்க வந்து பொருள் கொடுத்தா என்ன பொருள் இங்க வந்து சொல்றானே சரியா அவள குத்தா உனக்கு இந்த சம்பந்த கிட்ட போடா நீ யாரை சம்பந்த பண்ணிட்டே ஒண்ணு டாக்டர் ஆர்த்தோ சக்கலிங் வந்து இந்த கேஸ பாத்துட்டாரா? ஹெல் கம் ஆன் ஹியர் செவன் டாக்டர். அவர் வந்து பார்த்தேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் நைட் திரும்ப வந்து இந்த கேஸ பாக்குறேன். ஓகே. டாக்டர் பக்தா? எஸ் ஐ அம் இன்ஸ்பெக்டர் கண்ணா. வாட் டு யூ வாண்ட்? பேஷண்ட் என்கொயரி பண்ண டாக்டர். நோ 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 நோ. பேஷண்ட் ட்ரௌசியா இருக்காங்க. வைட்டல்ஸ் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல. இப்போ போய் என்கொயரி பண்ணுங்கறீங்க? நாட் பாசிபிள் அட் ஆல். போங்க நாளைக்கு பாத்துக்கலாம். பேஷண்ட் கூட யாரும் இருக்காங்க. சரி ஓகே. மார்னிங் வரைக்கும் ஏய் என்ன பெரிய புடுங்க? என்ன கேலி மோஷன் வந்து உட்கார்ந்திருக்கா? இந்த ஏரியால மத்தவங்களும் முறைக்க மாதிரி முறைக்காத சாவடிச்சு சங்கு ஊதிருவான். ஏய் கவனிறா, உங்க அண்ணா அங்க நக்கி கிடுறது எங்க கிட்ட வச்சின் பண்ணிறியா? ஏய் சப்ப, அவ மட்டும் இல்லனு வையு. உங்க அண்ணா சொல்லா எங்கத்தில வருவா வச்சிரோம் பெருதுனா. போடா ஏய் போடா வேலைய பண்றா. ஏய் டுபுக்கு, நீ என்ன பெரிய ஆளாயிட்டே? நம்ம பண்ற வேலைக்கெல்லாம் மேட்டர் பெருசாச்சுனா திருடா வேணும்டா. ஏய் சடையா, உங்க ஆளுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டியா? அண்ணன் கேக்குறாரு பெரிய மாதிரி மொச்சு வரான். சொல்லி வை. ஏய்
பாடியில பத்துறடா சபரி விடு சபரி ஒண்ணு இல்ல சபரி அவனுக்கு உடம்பு சரியில்லை சபரி அதனால தான் அது போல இருக்கான் இதெல்லாம் ஃபீல் பண்ணலமா மணி போங்க மணி ஏய் அக்கா மட்டும் அங்க வரணும் வச்சுக்கோ உன்னை அடிச்சு அங்கேயே அம்மண்ணு குண்டாக்கிட்டு போடா விடுங்க மணி விடுங்க மணி ஏய் நம்ம கேட்டிருக்க என்ன தரலாம் சீரே புடிச்சுக்கோ மச்சான் அவன் இவன் என் கண்ணனே மோசம் தரடா வந்துடுப்பா இவன் சும்மா சொல்றான் இவன் அது பண்ணல இல்ல மணி ஏய் என்ன பா சும்மா சவுண்ட் விட்டுறீங்க போ பா நீ வரடா ஏய் எதா இருந்தால என்கிட்ட பேசு ஏய் என்னடா பேசுறா சும்மா ரக்கே இருந்து பருபட்ட பண்றா டபா சும்மா தார் மாதிரி போட்டு கடல்ல காந்து செஞ்சிக்கோ ஏய் என்ன மச்சான் இவன் நம்ம கிட்ட சீன் போறான் இவன் நான் ஒத்தனே போனா ஓடுறான் ஏய் 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 டாப்ரே ஏய் வெளா ஏய் கூப்பிடு இங்க மச்சான் போட்டான்டா போட்டானா இங்க எப்பறா உன் கையில மாமே எப்படி வந்துச்சின் தெரியல மாமே Thank you.
Thank you.
இத உன் புருஷன் கிட்ட சொன்னீனா நீ உன் குழந்தை உயிரோட இருக்க மாட்டீங்க சொன்னா ரெண்டு கட்டு சேர்த்து விடு சார் ஏய் சீக்கிரம் காப்பி ஏத்துனாடி என்னத்த இதான் பார்ட்டி நீதானா அது Carolyn and Lyndon, you have come here together in this church to be joined in holy matrimony. And so, in the presence of this church, I ask you to state your intentions. Carolyn and Lyndon, have you come here freely to give yourselves to each other in marriage? Yes. Will you love and honor each other as man and wife for the rest of your lives? Yes, we will. Will you accept children lovingly from God and bring them up according to the law of this church? Yes. Carolyn. Take this ring as a sign of my love and fidelity. Lyndon, take this ring as a sign of my love and fidelity. I now call upon all present here to witness that Carolyn and Lyndon have been joined together in holy matrimony. I now pronounce them husband and wife. What God has joined together, let no man divide. Amen. 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 God bless you. Oh, ah. நல்லா யோசிச்சா இந்த முடிவு எடுத்தியா? அப்படி என்ன அவசியம்? Money can change the quality of a person or things. 50 crores. I want to own it. Carolyn and I kalyana pannikitta irukana ore reason. Adha. Adukaga innoru kulandhukku nee appa vaagradhu mudivu pannitiya. Naalikku unakku periya problem varadhu. Varadhu. Andha kulandhu enna pannanum adhu porandhadhukku appuram naan mudivu pannuven. என்ன சார் இப்போவாவது என்குயரி ஆரம்பிக்கலாமா பேஷண்ட் என்ன கண்டிஷனில் இருக்காங்க எப்போவாவது கண்ணு முழிச்சு பார்க்குறேன் கான்ஷியஸ் வரும்பொழுதெல்லாம் என் குழந்தை எங்கே என் குழந்தை எங்கன்னு கேட்குறேன் என்னால் பதில் சொல்ல முடியல சார் ப்ளீஸ் எப்படியாச்சும் என் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸ் என்ன சார் அவங்கக்கிட்ட இன்னும் நாங்கள் என்குயரியே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு சார் என்ன சார் என்குயரி அவள் ஃப்ரூட் ஷாப்லேருந்து வர்றதுக்குள்ளே குழந்தைய காரோட ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான் இதுதான் நடந்திருக்கு இதில் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு இங்கே பாருங்க இவகிட்ட நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சி குழந்தைய கொடுங்க சார் ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்ஸ்பெக்டர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சந்தோஷம் எல்லாமே எங்கள் குழந்தை தான் அது கிடைக்கலன்னா நாங்கள் செத்துருவோம் இன்ஸ்பெக்டர் செத்துருவோம் ப்ளீஸ் ப்ளீஸ்
என்ன I'm Lyndon Fernando. என் பேரு லிண்டன் பெர்னாண்டோ. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சர்ச்சில் வந்து மணி அடிக்கணுமா? பாட்டை பிடிச்சதில்லையா? லாஸ்ட் நைட் தேர் வாஸ் அன் ஆக்சிடென்ட். சாரி, நேற்று ராத்திரி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. ஐ சஸ்பெக்ட் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தவங்க நிச்சயமா பணத்துக்காக தான் எடுத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஏரியாலையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க ஏரியால இந்த குழந்தை யார்ட்டே இருந்துச்சுன்னா தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏண்டா ரவி, காலையில இருந்து எல்லா கம்பெனியும் நம்மள்டே வந்துட்டு இருக்கடா. பேசாம ஸ்டேஷனை வச்சு நடத்திடலாம் போல இருக்கு. ஆமா தலைவா, ஐடி லுக்கு அப்படியே இருக்கு. அப்படின்ற அப்பே, இது போலீஸ்ல சொல்லுவா நீ? மேட்ரு போலீஸ்ல சொன்னா உயிரோட எல்லாம் கண்டுபிடிச்சு தருவாங்க. எனக்கு அந்த குழந்தை வேணும். போனாமா? யாரோட குழந்தை? என் வைஃபோட குழந்தை. இவன் தான் புருஷனா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? மொத்தம் நுமே தாங்கிது, கொஞ்சம் ஏன் குழந்தைக்கும் வை. நைட் வேலைக்கு போறானா? என்ன நீ திருப்பி திருப்பி அதே கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஏன் சொல்ல மாட்டியா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த நானே வேலை பாக்குறதுக்கு உனக்கு மொல்ல ஏதோ செப்பி நேனு நம்மி ஏ மாந்துட்ட வயிற்றுல மூணு மாசம் தெரிஞ்ச உடனே ஓடி போயிட்ட. இனிமே எங்க வர போற? தொங்க சச்சினோட நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. எதுவும் என் குழந்தைக்காக இப்படியே இருந்துட வேண்டித்தான். அம்மா நானா செப்பினட்டு ஆ லாரி புரோக்கர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்லயே இருந்திருக்கலாம். இந்த குமார பைய பேச்சு கேட்டு இங்க வந்த நாசினமாய் போயானோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதை விட. அம்மா, உன் பொண்ணாடி என்ன பெத்த மகாராணியா? விட பால் கூட இவக்குண்டா நீ என்னமோ தூக்கி தூக்கி தெரியுற. அதை விட அவளுக்கு வேற என்ன வேலை இருக்கு?
எப்ப பார்த்தாலும் பால் குடிக்காம எங்க போய் சுத்துவல என்னமோ இதெல்லாம் ஒரு ஜென்மம் உன் பொண்டாட்டி செத்து போயிட்டாளா இல்ல என் புருஷ மாதிரி ஓடி போயிட்டாளா என்னடா அம்மா இக்கடா செப்புக்குண்டே இருப்பேன் நேவுண்டா அண்ணா பெரிய அமௌண்டா ஏய் என்ன மாட்ரி பாது ஓகே இந்தா ஓகே எங்கிறது நஞ்சு எப்படி போகுது ஏய் என்ன பா ஆத்துக்குற பொம்பளை கடத்த போறீங்களா ஏய் இந்தா இந்த போட்டோ கொடு ஏய் என்ன பா குழந்தை மேட்டரா இருக்குது சூப்பர் மேட்டர் இது மட்டும் நம்ம கையில கடிச்சு வச்சுக்கோ லம்ப அமௌண்ட் தான் ஏய் அப்பா கொலை கொல்லன்னு ஆரம்பிச்சு பால் குடிக்கிற குழந்தை வரைக்கும் வந்துட்டீங்க பாத்துக்கப்பா எங்களுக்கு தெரியும் நீ கவனிரு இந்த குழந்தையோட பெரிய கோடீஸ்வரனா இதை மட்டும் உசாரி பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோ யார் வேணாலும் கறக்கலாம் சொல்ல அவங்கிட்ட ஆமாப்பா இந்த மாதிரில கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாக்கா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் குழந்தை குழந்தைன்னு இதெல்லாம் மேட்ரு அப்போ மேட்ரை கொண்டு வர்றாங்க வேற ஏதாவது நல்ல மேட்ரா இருந்தால் சொல்ல சொல்லு இல்லைன்னா நானே சொல்றேன் ரெண்டு நாள் யார் என்ன பார்க்க வர வேணா அது என்ன ரெண்டு நாள் கணக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை மகளே
மாமா வாங்கமா இச்சப்பட்டு போங்கமா கொஞ்சம் இறங்கப்படுமா ஐயா போமா நீங்க நல்லா இருக்கணும்யா உங்களுக்கு ஆம்பளைக்குள்ள போறீங்கயா ஓங்க ஓங்க வா லைன்ல லைன்ல வா சீக்கு அதுக்கு ஒட்டணுமா எப்ப பார்த்தாலும் புள்ளைய பக்கத்துல தூக்கி போட்டுக்கற நாளைக்கு அது நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதையும் கெடுத்து குட்டிச்சோராக்கணும்னு உங்களோட படுக்க போட்டிருக்கியா எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இல்ல சனிய முடிச்சுல புள்ளைய தடி என் புள்ளைய தடி ஓ சீக்கு அதுக்கு கொடுத்து கொல்ல பாக்குறியா செத்த புள்ளடி தந்தர முடிச்சுல இருந்துகிட்டு எவன் உயிரை வாங்குற அடிச்சு சொல்றானே நீ ஏன் வால் வால்னு கட்டிக்கிட்டு இருக்க நீ அவ கூட சேர்ந்து சாவ போறியா பயம் விடு டேய் பயம் விடுன்றல என்ன மண்டு குடிமா டேய் எங்கடா போனே எங்க போனே வீல்ல போ என்னடா மறக்கற காட்டு ஒண்ணுட போ காட்ட மாட்டே எங்கட்டே மறக்க ஆரம்பிச்சிட்டியா பரதேசி பைல என்னடா பண்ண போற டேய் என்ன பண்ண போற என்னடா மறக்கற காட்டு ஒண்ணுட போ காட்ற காட்டு அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு வந்தப்போ என்னடா திருட்டு நாயே எங்கட்டே காசு திருடுனியா நானே அவ எப்ப சாவான்னு பாத்துக்கிட்டு இருக்க அவளுக்கு வைத்தியம் பண்ணி புளைக்க வைக்க பாக்குறியா திருடியா ஐயோ 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 ஆகாத கிட்டலா வரல வாங்க வரதே அடிமா 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 பார்மா அடிமா பாக்கா பாக்கு எல்லாம் உன்னால தாண்டி நீ செத்துட்டா அவன் சரியா காட்டி உனக்கு ஒரு சாவு வர மாட்டீங்க ஐயா கூட ரெடிங்க கூப்பிடுறாங்க
காலையில சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் குழந்தையோட சிவில் சென்டருக்கு வந்ததா ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா சார், ஓபன் இன்ஃபர்மேஷன்ல எல்லா ஸ்டேஷனுக்கும் அப்படி தான் மெசேஜ் வந்துருக்கு. ஆல்ரெடி அந்த லேடியை கூட்டிட்டு போய் டிசிஆர்பில போர்ட்ரேட் செக்ஷன்ல உட்கார வச்சு அவனோட அங்க அடையாளங்களை ஃபுல் டிஸ்ப்ளே பண்ண சொல்லிட்டேன் சார். அதனுடைய டீடைல்ஸ் கூட உங்க டேபிள்ல வச்சிருக்கேன், நீங்க ஒரு முறை பாத்துருங்க சார். இந்த ஃபைல் தானே? ஆமா சார். இது சம்பந்தமான டீடைல வான் மூலமா எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே அனுப்பிடுங்க. ஓகே சார். லேட் பண்ணாம இமிடியேட்டா அனுப்புங்க சார். நான் உடனே பண்ணிடுறேன் சார். சார் நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஜெய்சிங்கியா. Get away.
ஜாஸ்தியா போட்டுருக்க என்னப்பா ஃபர்ஸ்ட் பீர்லாம் வாங்கி தருவ பெட்டியோட கழட்டி விட்டுற அம்மா நீங்க வேற மேட்டர் இருந்தா சொல்றேன் சொன்னல்ல அதுக்கு அந்த குழந்தை மேட்டர் ட்ரை பண்ணலாம்பா யோசிக்காத யோகி இப்படியே பிட்டி பிட்டா பண்ணிட்டு இருக்க நிறுத்திட்டு பெருசா செட்டில் ஆயிடலாம் வேற என்ன தட்டி விடுமா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு யோசி சொல்றேன் ஏய் வரடா எப்ப கேட்டாலும் இதே சொல்லிட்டு போறான் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே
ஆண்டவரே என் உயிரை காத்தருளும், ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும், உங்கள் பதில் ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். நீரே என் கடவுள், நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன், என் தலைவரே என் மீது இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசிர்வதித்து நோய் நின்று விடுவிப்பாராக. ஆமென். புதுசா கூட எல்லாம் ஆக்கலேசுண்டா చాలా ఆకలి వేస్తున్నా. నేను కూడా నీ కోసమే చూస్తున్నారా? அடுப்படல என்ன நோண்டிட்டு இருக்க? ஈடு கந்தா ராக்கூடுதோ. பாப்பா கொச்சோ வரக்கூடாதாக்கும். விட்டுக்கு பசுக்குதானே உள்ள வந்த, இப்போ உனக்கு பசுக்குதாக்கும். போ கொச்சோ. இதெல்லாம் மனுஷன் தும்பானா? ஏ ஏண்டிடி பெட்ட சேசன் சாலு, ரா ஓ சன்னம் தினு. வேணான்றல்ல. அப்புறம் எதுக்கு போனே மாதிரி சட்டி உருட்டி உருட்டி பத, வா 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 ஓகர் கோச்சோ சாப்பிடு. நல்லா வெக்கப்படாம சாப்பிடு. கேவலமான பேர் வச்சு போட்டு கேக்குறேன்னு நினைக்காத. உண்மையை சொல்லு, இந்த குழந்தைக்கு அம்மா இருக்காளா இல்லையா? ரொம்ப கருக விட்ட இருக்கா? இருக்காளா? அப்புறம் என்ன, உனக்கும் அவளுக்கும் ஏதாவது சண்டையா? தண்ணி எடுத்துட்டு வா. இன்னும் ரெண்டு மீன் கூட வைக்கிறேன் சொல்லு. சாப்பாடு வச்சா தண்ணி வைக்க மாட்டியா? போய் எடுத்துட்டு வா. ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் ஸ்கெட்ச் பண்ணிருக்கு.
இது அவனானு பாத்து சொல்லுங்க. திருடும்போதே அப்படி நினைக்கல, இத தூக்கிட்டு வரும்போது அப்படி நினைக்க போறேன். நான் செய்யற எதுவுமே எனக்கு தப்புன்னே தோணல. ஆனா இனிமே இந்த குழந்தை மட்டும் தான் எனக்கு எல்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். அதை யாரும் மாத்த முடியாது. அவன் ஜெயிச்சு எதுவும் பண்ணிட மாட்டான்ல? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துரு. எனக்கு என் ஜெயிச்சு வேணும். அப்படி அவன் ஏதாவது பண்ணிட்டா நல்லாருக்குமே. மினுகுட்டி, நீ ஒன்னும் கோச்சுக்காத. நீ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் இதெல்லாம் விட்டுருவேன். ஆ சொந்தம் என்ன பேரோ, நேற்று வரை நீயும் நானும் யாரோ யாரோதான். ஊரால் இல்லவானில் குருமேகங்களின் காதல் கேட்க இடி மின்னல் நெஞ்சை நினைக்குமா? பஞ்சம் கொண்ட நெஞ்சம் உருகது கொஞ்சம் சிறுகதை வந்து கடல் மீது சேரும் போது, புயல் வந்து மலரோடு மோதும் போது, மழை வந்து வேலோடு போடும் போது,
மாம்பிரி மேட்டை மறைச்சியா உன எவ்வளவு நம்புனா
சரி அத்த விடு குழந்தையோட அப்பா கிட்ட எவ்வளவு அமௌண்ட் பேசிருக்கா அதெல்லாம் எல்லாம் தெளிவா நிறைய தான பேசிருப்பான் என்னதான் நம்ம கூடிய பழனால கச்சில வெளியூர் கம்பத்தை கடைடா பாத்தியா நாங்க தேடி வரும்போதெல்லாம் மூடி தெரியல உடம்பு தெரியலன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணி அதெல்லாம் இதுக்கு தானா சொன்னா கேளுங்கடா நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல என்ன நம்புங்க நான் தான் அந்த குழந்தைய வளக்க போறேன்னு சொல்றல்ல நம்ம நாலு பேருமே நாதாரங்களா தெரிறோம் இல்ல இந்த குழந்தைய வளக்க போறியா நீ வேணமா பெருசா பிளான் பண்ணிருக்கான்டா என்னன்னு கேளு இனிமே இந்த குழந்தைய வளக்க போறனா அவ தொல்ல வர மாட்டேன் நீ வர மாட்டேன் இனிமே இந்த குழந்தைக்காக எல்லாத்தையுமே விட்டுற போறேன் ஓகே நீ முடிவு எடுத்துட்ட மாற மாட்டேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னை விட்டா உங்களுக்கு வேற யார் இருக்கா நீ மனசு வச்சா உங்களுக்கு உதவி செய்ய முடியும் கடைசியா ஒரு தடவை அந்த குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோ இந்த குழந்தைக்காக தான் சொல்றேன் எங்களுக்கு வேணுங்கிறத நாங்க எடுத்துக்கிறோம் நம்ம வேட்டைக்கு போறது இதுதான் கடைசி நல்லா யோசிச்சு சொல்லு எங்களுக்காக ஒரே ஒரு தடவை என்ன சரியா தெரிஞ்சிட்டியா இதுதான் கடைசின்றா நமக்கு இல்லடா அவனுக்கு என்ன சொல்ற ஆமாண்டா அவன் கொலை பண்ண கூட இருக்கணும் அவன் திருந்தா நம்மளும் திருந்தணுமா இந்த மேட்டரோட ஒண்ணு அவன் உள்ள போகணும் இல்ல அவன் உசுறு போகணும் என்னடா சொல்றா ஏய் கரெக்டா தான்டா சொல்றேன் ஒருத்தன் வேண்டாம் முடிவு பண்ண பிறகு ரொம்ப ஃபீலிங் பண்ணாத ஆமாண்டா நீ சொன்னதா கரெக்ட் என்னடா என்ன இருந்தாலும் அவன் நம்ம தோஸ்டா தோஸ்டா நாளைக்கு அவன் அப்ரூவ் ஆகுமா உள்ள போணும் போறியா நீ நான் பார் ஒன்னு இருக்கனா எங்க கூட இரு இல்ல அவன் கூட போய் சாவு என்னமோப்பா எனக்கு வேணுங்கறத வாங்கி கொடுத்துருங்க ஓடா தீனி பண்டாரம் கவலைப்படாத கேர்ளு கர்த்தர் நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டார் ஜெஸ்ஸி நமக்கு கண்டிப்பா கிடைப்பா அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது நீ சந்தோஷமா பார்க்க தான் போற எப்படி இருக்கா யார் நீங்கள உங்களுக்கு எப்படி தெரியும் ஏய் தேவையில்லாம கேள்வி கேட்டு அடி வாங்கி சாவாத கேட்டதுக்கு பதில் சொல் உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா இப்போதான் ரிகவர் ஆகிட்டு வரா டேய் கட்டுறாங்க இதை பாருங்க என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துறேன் நான் சொல்ல அடா வீட்டுக்குள்ளேயே ஒன்ஸாக வச்சிருக்கான் செல்ஃபோன் டவர்லேயே சார்க்கா இருக்கட்டும் நான் தான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு பணம் தரேன் அதை வாங்கிட்டு நான் விட்டுருங்க ஏய் எங்களுக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல வேணுங்கிறத நாங்களே எடுத்துக்கிறோம் குண்டி பேரை சொல்லி ஊத்தி குண்டி எல்லாம் பாரு சாருக்கு ஒரு கல் பண்ணிடுறியா வெள்ளம் போட்டு செய்யறானுங்க ஆமா இது என்ன கம்பெனி இது குவார்டர்லாம் போட மாட்டாங்களா இதுல ஆக்சுவலா என்ன மிஸ் பண்ணி சாப்பிட்ற நீ சொல்ல மாட்டியா சரி வீடு ராவே சாப்பிட்டா போச்சு அத்தி கபடா லொட்டு லொசுக்கு டப்பு டமாரண்டு பாக்கி ஓகே சேஸ் Thank you.
ரூம்ல இருக்க லாக்கரோட நம்பர் என்ன? எந்த லாக்கர்? உன் பெட்ரூம்ல இருக்க லாக்கர் அதோட நம்பர் சொல்லு. தெரியாது. ஏய், உன் லாக்கர் நம்பர் உனக்கு தெரியாது? இதப்பா, இப்ப இருக்கிற டென்ஷன்ல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏன்டா போய் சொல்ற? உன் வீட்டு லாக்கர் நம்பர் வேணா நீ மறந்திருக்கலாம். ஆனா காணா போன உன் குழந்தைய நிச்சயம் நீ மறந்திருக்க முடியாது இல்ல? என்னடா பாக்குற? உன் குழந்தை எங்ககிட்ட தான் இருக்கு. நாங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கதான். தரமாட்டேன் அது இதுன்னு சொன்னேன். நான் பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வேன். உன் குழந்தைய கூட தெரியுதா? இதா உங்க அப்பன், பெரிய பணக்காரனா? அவன் என்ன பெரிய பணக்காரன்? எல்லாம் அதுக்குதான். இன்னும் நிறைய கொண்டு வருவேன். எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு. பட் இடையில யாராவது நினைச்சாங்க சடையில போட்டு தலைவர் போட்டு தள்ளிடுவேன். யோசிக்கலாம் மாட்டேன். ஏய், ஏசிருக்கிற இனிமே நீ எப்படி இந்த குழந்தை வளர்ப்ப? இப்ப கூட ஒரு கொலை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ற. நீ எப்படியும் ஜெயிலுக்கு போயிடுவ. இந்த குழந்தை எக்கடோ அனாதலாக பிச்சை எடுத்துட்டு திரியணுமா? யாரோ எங்கேயோ தப்பு பண்ணதுக்காக நீ திருப்பி தப்பு பண்ணிடுவியா? உன் அப்பாவால நீ உன்னால இந்த குழந்தையா? இதையும் உன்ன மாதிரியே ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? என் புருஷன் என்ன விட்டு ஓடி போன பிறகு நானும் எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். எதுக்கும் உழைச்சு சம்பாதிக்கணும். நுவே ஆலோசிச்சு. நான் இது இன்னும் கழுத்துல போட்டிருக்கேன்னா கௌரவமா வாழணுங்கிறதுக்காக. அதான் வாழ்க்கை. அப்படிதான் இருக்கணும். முதல்ல நமக்கு நம்மள பிடிக்கணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் பிடிக்கும். புரிஞ்சுதா? பிரயத்னிச்சே உன்னாலேயும் முடியும். அன்னி சோட்ல தப்பு சேசே வாழ் சேஸ்தூனே உண்டாரு. அவங்க சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கு. அது விதியாயுண்டச்சு இல்ல விரும்பி ஏத்திக்கிட்டுதான் கூட இருக்கலாம். அதுக்காக நாட்டுல நல்லவங்களே இல்லையா? அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. இது பாரு, நீ இதெல்லாம் வச்சிட்டு இருக்கனால இந்த குழந்தைக்கு அம்மாவாக முடியாது. இல்ல நீ தூக்கிட்டு வந்தப்ப எல்லாம் பால் கொடுத்ததுனால நானும் அம்மாவாக முடியாது. வீதியில தெரியுற நாய் பூனை கூட ராத்திரி ஆன உடனே அம்மா பக்கத்துல தான் படுக்கணும்னு ஆசைப்படும். சுடு, நீ இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா முதல்ல கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துடு. ஏய், குடுத்துற குடுத்துற உனக்கு அறிவு இல்ல? இதே கூட குடுத்து என்ன இந்த மாடியில ஓத்தல போய் உட்கார சொல்றியா? நான் ஒண்ணு வேணும்னு பிளான் பண்ணலாம் தூட்டு வரல. அதுவா வந்துச்சு வச்சுக்கிட்டே அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்களே சாமி, அவர் கொடுத்தாரு நினைச்சுக்கிறேன். அவன் வேணும் பத்து ரூபாய் அவனால முடியாதா? நீளமா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. தாய்ப்பால் காசு வாங்குறது எப்படி நியாயம் இல்லையோ, அப்படிதான் நீ இந்த குழந்தைய வச்சுக்கிறதும். கொடுத்துட்டு வா.
உனக்குனே யாராவது நிச்சயம் இருப்பாங்க. அப்படிலாம் யாரும் இல்ல. நீ ஸ்நேகிதலோ? டா இது இருந்தா வருவாங்க. இல்லனா ஒரு நாய் கூட என்ன வந்து மதிக்காது. எப்படி வீட்டுக்குள்ள வந்தானுங்கனே தெரியல. மொத்தம் எத்தனை பேர் வந்தானுங்க? ஐ திங்க் 3 or 4 நினைக்கிறேன். வந்தவங்கள யாரையாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணி மாஸ்க் போட்டிருந்தானுங்க. ஒருத்தனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்க ஒய்ஃப் அவங்கள யாரையாவது பார்த்தாங்களா? இல்ல சார், அவங்க சவுண்ட் ஸ்லீப்ல இருந்தாங்க. அவனுங்க போனதுக்கு அப்புறம் அவ வந்து தான் என் கை கட்ட ரிமூவ் பண்ணி. உங்க குழந்தைய கடத்தினவனுக்கும் இந்த கும்பலுக்கும் லிங்க் ஏதாவது இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு என்னவோ அப்படி எதுவும் தோணல சார். என் குழந்தையை கடத்தினவன் அந்த குரூப்ல இருந்த மாதிரி தெரியல சார். அவனுங்க அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் பண்ணல சார். இந்த பாரு ஐயப்பா, நீ நம்ம ஏரியாக்காரனா இருக்கலாம், அதுக்காக நைட் 2 மணிக்கு எழுப்பி ஒரு தொழில்காரனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. என்ன யோசிக்கிற? நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட், அப்ப மீட் பண்ணலாம். இப்ப நீ கிளம்பு. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. ஹலோ பிரதர், மணிக்கு மணி ப்ராப்ளமே இல்லை, ஆனா தொழில்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஐயோ ஐயப்பா, அதையே வெளியில எடுத்துக்கிட்டு உள்ள வைங்க ஐயப்பா. வாடான்னு அன்பால கூப்பிட்டா வரப்போரு. இந்த வந்துட்டே மணி வேலை பார்த்துட்ட ஆரம்பிட்ட கம்பல் பண்ணி வேலை வாங்க முடியாதுல்ல. நான் ஒரு டெக்னீஷியன், சீப் டெக்னீஷியன். எனக்குன்னு ஒரு மூடு வேணும், அப்பத்தானே நான் ஒர்க் பண்ண முடியும். ஆள் தெரியாம அர்த்தராத்திரியில எழுத்துட்டு வந்துட்ட. மணி மாலை போட்டதுனால தப்பிச்ச. போப்போ, இந்த மாதிரி எத்தனை லுக்க நான் பார்த்துருப்பேன். போயா, இதுதான் ப்ரொஃபஷனல் உள்ள ப்ராப்ளமே. படிச்சவன் படிக்காதவங்க, செவிடிப்பையன் குலகாரன், எல்லாத்தையும் போட்டு தூண்டிதான் இருக்கு. சமாளிப்போம், அனைமலு ப்ளஸ் பாயிண்டே. ஆனா ஆளுகிற ஒரு மாதிரியா இருக்கேன்.
என்னவன காத்திருக்கானோ ஐயப்பா வீடு திருப்பி விடு என்ன ஃபீலிங்கா நில்லு சாமி நான் 4 மணிக்கு நான் திருச்சி போய் குளிக்கணும் உன்னை பார்த்தா 12 மணிக்கு எந்திரச்சு பல்லு விளக்குற மாதிரி இருக்கு நில்லு சாமி சுமேர் ப்ளீஸ் சிரி உன்னை பார்த்தா புள்ளைக்கு அத்த மாதிரி தெரியலையே ஏதோ திருடிட்டு வந்தது மாதிரி இல்லை தெரியுது என்ன சாமி புல்லா ஆப்பா க்ளோஸா என்ன வேணும் மிட்ரேஞ்சு ஏக்கிற அப்ப 5.6 எக்ஸ்போசர்ல வைக்கணும் ரெடி சாமி சிரிக்க மாட்டியா சாமி இங்கேரு இளையதளதி விசேயி முத முத நம்ம கேமராவுக்குள்ள வந்து சினிமா கேமராவுக்குள்ள போனாரு அஜித் அம்மா அல்டிமேட் சாரு எப்ப புதுப்பட ஆரம்பிச்சாலும் நம்ம டச் இல்லாம ஒரு போட்டா வெளியில போகாதுல்ல நம்பு சாமி அப்புறம் சீயா விக்கிறா அவரு கூட நிறுத்த ஒழுங்க போட்டாரா என்ன சாமி திருத்து பண்ணு சாமிய அப்படின்னா சொல்லக்கூடாது நான் என் தலையெழுத்து கொஞ்சம் லெப்ட்ல வா ஏன் மீட்டு லெப்ட் கொஞ்சம் ரைட்ல வா கொஞ்சம் உள்ள வா ஐயைய என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீ சாமி சென்டருக்கு வா பாடிய லூசா விடு பாடிய லூசா விடு பேச பிரெஸ்ஸா வை நான் என்ன உனைய மிலிட்டரி செலெக்ஷன் போட்டோ எடுக்க போறேன் பச்சை மண்ணு சில்லுக்கு அவ்வளவு ஒழுங்கா நிக்குது நீ ஒழுங்கா நிக்க பாட்டா அறிவு இல்ல உனக்கு டென்ஷன் படுத்துறாங்க ஐயப்பனுக்கு மாலை ஓட்டதுனால கட்டுப்பட்டு இருக்கேன் ரொம்ப படுத்துறடா ஒழுங்கா ஐயைய அத உள்ள வை சாமி என்கிட்ட போட்டோ எடுக்கணும்னா நான் சொல்ற அப்படிதான் கேட்கணும் மணி போட்டோனா பேர் சொல்ல வேணாமா என்ன உன் அண்ணன் மாதிரி நினைச்சுக்க அண்ணே உன் நல்லது தானே சொல்லுவே சிரி ஆக்சுவலி நான் யார்த்தே அட்வான்ஸ் காசு வாங்குறது இல்லை சாமி நீ கத்தி எடுத்த செயலு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே வாங்கிட்டேன் ஏன் சாமி அழுகுற எஸ்டா கொடுத்தோம்னு ஃபீல் பண்றியா வேணும்னா நீயே வச்சுக்க சாமி என்ன சாமி போட்டோ எல்லாம் நாளை சீக்கிரம் வந்துடும் வராம இருக்குமா பாப்பா காது குத்துக்கு சொல்லிவிடு வந்துடுறேன் பாப்பா தாத்தா நாங்க இங்க ஒரு 7 இயர்ஸா இருக்கோம் நெய்பர்ஸ் எல்லாம் பழகுனவங்க தான் யார் மேலயும் சந்தேகம் இல்ல எக்ஸ்கியூஸ் மீ யூகரியா ஹலோ 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 நல்லா யோசிச்சு பார்த்து உங்க குழந்தை உங்கள்கிட்ட இருக்கிறதா நல்லது எக்ஸ்கியூஸ் மீ ஒரு பிசினஸ் கால் இது வந்தார் ஓகே என் குழந்தை எங்க வச்சிருக்கேன் சொல்லு உங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல ஓபராய்ட் டவர்ஸ் ஒரு பில்டிங் அங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல உங்க குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துறேன் நான்
கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி இருந்த ரெண்டு பேரை பெட்ரோல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவனுங்களை பிடிச்சி விசாரிச்சதுல நேற்று செத்து போன சடையனோட கூட்டாளி தான் சார் இவனு. லிண்டன் குழந்தையை தூக்கிட்டு போனவனு இவனு தான் சார். திரும்பவும் அதே வீட்டுல திருட போனப்ப அவனுக்குள்ள நடந்த தகராறுல தான் அந்த கொலையே நடந்திருக்கு சார். சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் வீக் சுனாமி ஹோட்டல்ல என் கண்ணை திருடிட்டு போனது இந்த கேங்க தான் சார். அப்பயா அந்த கண்ணை வச்சுதான் சுட்டுருக்கேன் சார். உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு சின்சியரா டியூட்டி பாக்குறேன்னு. இல்ல என் பேர் எதுவும் அடிபடாம நீங்க தான் சார் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடணும். பாக்கலாம் சார். இவனுக்கு தான் சார் அந்த ரெண்டு பேர். இவன் இன்பராஜ், அவன் சம்பத். கிரைம் ஐக்யூஸ்ட் யோகியோட வீடு இதுதான் சார். உள்ள பார்த்தாச்சா குழந்தையோட அவன் மட்டும் எஸ்கேப் சார். குழந்தைய பார்க்காம அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? ஆமா தெரியும். என்னாலே முடியல. பெத்தவங்க அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க ஒய்ஃப் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. என்ன மன்னிச்சிட்டு சொல்லு. அம்மா இந்த குழந்தை பேர் என்ன? நல்லா இருக்கு. என்னதான் இருந்தாலும் படித்தவங்க வைக்கிற மாதிரி இருக்குமா. நான் ஏதோ ஏன் லெவலுக்கு மீன் குட்டின்னு வச்சுருந்தேன். அது என் தங்கச்சி பேர் தான். உள்ளுக்குள்ளேயே இருக்கான். இந்த கையில் தான் எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் போட்டு பிச்சை எடுத்தேன். ஆ ஜெசி பார்த்து ஜெசி குட்டி அப்பா வந்திருக்காரு பாரியா. செத்து போன மாதிரி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதாடா? போய் பேசாதரா. இல்ல சார். சார் இங்க ரெண்டு கத்திருங்க சார். சார் இங்க பாருங்க. சார் பேபி டாப் சார். இவனுக்கு ரெண்டு பேர் பழக்கமா உனக்கு? யாருன்னு எனக்கு தெரியாது சார். இந்த ஏரியா எப்படி தெரியும்? நீ சொல்றது உண்மையாடா? உண்மைதான் சார். அந்த பொண்ணு விட்டு போறதை நான் பாத்துருக்கேன். அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு சார்? இங்கதான் சார். எல்லாமே வீட்டுல இருந்த திங்ஸ். இத்தனை நாள குழந்தை இங்கதான் வச்சிருந்தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வச்சுக்கோங்க. அவ ரெண்டு நாள ஒரு பொண்ணு வீட்டுக்கு போறதை பார்த்தானா? டேய் பாத்தீங்களா? பார்த்த சார். யாரா அந்த பொண்ணு? நான் விசாரிக்கிறதுக்குள்ள கைய மீறி போயிருச்சுல்ல. இத பார்த்தா நீ எல்லாம் ஒரு ரவுடின்னு சொல்லிட்டு தெரியாத. உன் ஏரியால தான் குழந்தைய வச்சிட்டு இருக்கா. அவன உன்னால கண்டுபிடிக்க முடியல. ஓவரா பேசாதியா. உனக்காக நான் ஊடு ஊடா தேட முடியல. ஏய் உன்ன மாதிரி 10 திருநாமேனால வேலைக்கு வாங்க முடியல. என்ன சாதாரண நினைச்சுக்காத. அவ ஏதோ பைத்தியக்கார மாதிரி பிச்சை எடுத்து அது இதுன்னு ஏன்கிட்ட வந்து கதை சொல்லிட்டு போறான். அவ மட்டும் போலீஸ்ல மாட்டிருந்தானா என் பிளான்ல டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இத பார், உன் ஆளுங்க எல்லாம் என் கூட தான் இருக்காங்க. அவங்கள வச்சு நான் வேலையை முடிச்சுக்கிறேன். நீ போனை கட் பண்ணு. இத பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த குழந்தையோட ஒரு பீஸ் கூட ஸ்டேட் போலீஸ் இல்லை.
சென்ட்ரல் போலீஸ் தேடினா கூட எங்கேயும் கிடைக்கக்கூடாது. இந்த குழந்தை உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அவமானம். சார் அங்க பாருங்க. அந்த குழந்தை இல்ல. ஏய் இங்க பாடி, ஜோகி இங்க வந்தானா? எனக்கு யாரும் தெரியாதா? ஏய் அவங்க வரத பாத்துக்கிறேன். சார் ராத்திரி வருவா பகல்ல வருவா ரெண்டு நாளா தொடர்ச்சியா வரத நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல எனக்கு யாரும். ஐயோ கொஞ்சம் வந்தா சொல்றேன். தெரியாதுங்கிற அவ வந்திருக்கான்ல சொல்லு. வந்திருக்கானா இல்லையா? இப்ப எங்க அந்த குழந்தைய விட்டு வர போயிருக்க? யாருகிட்ட?
Hey!
வீட்டை கூட்டிட்டு போறாங்க இப்படியுமா வீட்டை பாதுகாக்கிறாங்க ஐயப்பா சரி நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்திருவோம்